நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 22 சனிக்கிழமை மாலை நிலவரப்பதிவு. தற்பொழுது மழை தொடங்கியிருக்கக்கூடிய இடம், வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கே மழை பொழியும், நாளைய மறுதினம் தீபாவளி என்று, அதாவது தீபாவளி என்றும் அடுத்த நாளும் 25ஆம் தேதியும் எங்கே மழை பெய்யும், ரொம்ப குறைந்த இடம், ஒதுக்கி ஒதுக்கி மழை தான், கவலைப்பட வேண்டாம். இந்த அறிக்கையை முழுமையாக கேளுங்க. இன்றைக்கு எங்கெல்லாம் பெய்து விடைபெறுகிறது இந்த சுற்றின் மழை, நாளைக்கு எங்கெல்லாம் பெய்து விடைபெறுகிறது இந்த சுற்றின் மழை, தீபாவளி என்று விடைபெறும் எந்த இடத்துல, அடுத்தது 25ஆம் தேதி எந்த இடத்துல விடைபெறும், அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடக்கம் எப்பொழுது, அது எப்படி இருக்கும், எத்தனை நாள் நீடிக்கும், கன மிக கனமழைகள் எங்கெங்கே போன்றவெல்லாம் அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா, செஞ்சிக்கு தெற்கே மழை தொடங்கி அந்த மழைப்பொழிவானது அப்படியே தெற்கு நோக்கி, அதாவது தென்மேற்கு திசை நோக்கி, வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக அது முன்னேறி உளுந்தூர்பேட்டை மற்றும் சின்னச்சேலம் பகுதிக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உளுந்தூர்பேட்டைக்கும் திருக்கோயிலூருக்கும் இடையில், அதாவது விழுப்புரம் மற்றும் திருக்கோயிலூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக செஞ்சி மழை, அப்படியே உளுந்தூர்பேட்டை சின்னச்சேலம் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடலூருக்கும் விக்கிரவாண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை உருவாகி, பன்ருட்டி கடலூர் நெல்லிக்குப்பம் இந்த பேரில் மழை உருவாகி அந்த மழைப்பொழிவானது நெய்வேலி அப்படியே ஒட்டுமொத்த அந்த கடலோர பகுதிகளில், பரங்கிப்பேட்டை, கடலூர், சாமியார்பேட்டை, அப்படியே சிதம்பரம், கொள்ளிடம் பகுதியை நோக்கி அந்த மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், பிச்சாவரம், அப்படியே கொள்ளிடம், பழையாறு பகுதியை நோக்கி வருகிறது. மேலும் நெய்வேலி பகுதி ஒட்டுமொத்த அந்த நெய்வேலிக்கும் விக்கிரவாண்டி கடலூருக்கு இடைப்பட்ட பகுதியில் உருவாகி அது அப்படியே பேரலெல்லாம் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தென்மேற்கு திசை நோக்கி நெய்வேலி, வடலூர்லாம் பொழிந்து மீன் சுருட்டி கங்கை கொண்ட சோழபுரம் வரை கூட வரலாம். ஆனால் பரங்கிப்பேட்டை ஒட்டி வரக்கூடியது கொஞ்சம் வலுவாக இருக்கும், அது சீர்காழி மயிலாடுதுறை பகுதிக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வடக்கே, அதாவது பெண்ணாடம் பகுதியில் மழை உருவாக்கி, பெரம்பலூர் தொழுதூர் பகுதியில் மழை உருவாக்கி, அதாவது தொழுதூர் பகுதியில் உருவாக்கி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுத்து, பிறகு அந்த மழைப்பொழிவு அப்படியே பாடலூர் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாடலூர்லாம் வந்திருக்காது, பாடலூர் பகுதியை நோக்கி, திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பாடலூர், சமயபுரம், திருச்சி இந்த பகுதியை நோக்கி. மேலும் துறையூருக்கும் நாமக்கலும் இடைப்பட்ட கொல்லிமல் பகுதியில் மழை உருவாகி, நாமகிரிப்பேட்டை, நாமக்கல் இந்த பகுதியில் நல்ல மழையை கொடுத்து, அது அப்படியே பார்த்திங்கன்னா கரூர் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கரூர் பகுதியை நோக்கி, கரூர் காவிரி கரையரை நோக்கி, நாமக்கல்லிருந்து கரூர் பகுதியை நோக்கி, பரமத்தி வேலூர், கரூர், இந்த மாயனூர் இந்த பகுதியை நோக்கி வருகிறது. மேலும் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தோட சாயல்குடி பகுதியில் மழை உருவாகி, சாயல்குடி சுற்று வட்டாரத்தில், சாயல்குடிக்கு சற்று கிழக்குப்புறம் மழைப்பொழிவை கொடுத்து, அதாவது கடலாடி, சாயல்குடி, அது கடலோரம் வழி நோக்கத்திற்கும் சாயல்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. கொடுத்து செயலிழந்துடும், அது ரொம்ப தூரம் போகாது கடலோரங்கிறதுனால காற்றுப்பகுதி. அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும், தூத்துக்குடி பகுதியில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் அதை ஒட்டியிருக்கூடிய புதுக்கோட்டை பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் லேசான மழையாக தெரிகிறது. மேலும் திருநெல்வேலிக்கும் ராதாபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி நல்ல மழை பொழிந்து வருகிறது.
அது எங்கே உருவாகிருக்குன்னா, மூளைக்கரைப்பட்டிக்கும் திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கும் இடைப்பட்ட பதிலாக கனமழையாக உருவாகி அந்த மழைப்பொழிவு ஸ்ரீவைகுண்டம் மூளைக்கரைப்பட்டி சாத்தான்குளத்தோட மேற்கு பகுதி இங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவானது அப்படியே மேற்கு நோக்கி போகும். மூளைக்கரைப்பட்டி விஜயராமம் மற்றும் நாங்குநேரி பகுதி, நாங்குநேரி பொழிந்து அப்படியே களக்காடு பகுதி வள்ளியூர் பகுதியை நோக்கி நகர்ந்து அது அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள பேச்சுப்பாறை அந்த பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஆழ்வார்குறிச்சி மற்றும் அம்பா சமுத்திரம் பகுதிகளில் கனமழை இடி மின்னல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மழை பொழிவும் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை நோக்கி நகரும். அப்படியே அந்த பொன்முடி அந்த பகுதியை நோக்கி நகரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, மானூர் அருகே மானூருக்கு மேற்குப்புற மழை உருவாகி இருக்கிறது. அது பெரிய அளவில் ஆலங்குளத்தை ஒட்டி அது பெரிய அளவில் இருக்காது, செயலிழந்துவிடும். இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு இன்று இரவு பொழிய இருக்கிறது. அதாவது இன்றைய மழைப்பொழிவு எங்கே என்று முதல்ல பார்ப்போம். இந்த நெய்வேலி, கடலூர், இந்த அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், இந்த திருச்சி மாவட்டம் மழையெல்லாம் இது பெய்தோன்னே செயலிழந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 6:30-7 மணிக்கு மேலே இந்த மழைப்பொழிவு நீடிக்காது, நள்ளிரவெல்லாம் நீடிக்காது. இந்த இது பனி வந்துடும். அப்புறமா வட இந்திய குளிரலை வந்துடும். அதிகபட்சமாக 7 மணி வரைக்கும் தான் இந்த மழைப்பொழிவு நீடிக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சிரும் மழை. அப்படி படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை நோக்கி போய் வேகமாக போய் செயலிழந்துடும். இல்லைன்னா சீக்கிரமாகவே எங்கெங்கே பெய்தோ அப்படியே செயலிழந்துடும். இன்றைய மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை. தருமபுரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு உருவாக்கி பெய்து விட்டு அப்படியே செயலிழந்து விட்டது பரவாயில்லை. அதனால் தருமபுரியிலேருந்து ஈரோடுக்கு வர வாய்ப்பில்லை. இன்றைய மழைப்பொழிவு கோயம்புத்தூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கு தெரிகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தெரிகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, திருப்பூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி ஆங்காங்கே, மேலும் கரூர் மாவட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நாமக்கல்லேருந்து கரூர் பெஞ்சு அது தாராபுரம் பகுதிக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவு உண்டு. இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது, வந்து கொண்டிருக்கிறது. உருவாகி பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. பெய்தால் 6:30-7 மணிக்குள்ளே பெய்யும், இல்லைன்னா இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி, இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மழையில் இன்னும் கொஞ்சம் பரவி கூடுதல் மழை பரப்பில் கொடுக்கும். தூத்துக்குடிக்கும் ஆங்காங்கே கொடுக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் உள்பகுதிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, கடலோரத்துக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை. ஆகவே இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம் இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய மழை தெற்கு நோக்கி வந்து செயலிழந்துடும். அவ்வளோதான். இன்றுடன் இந்த டெல்டா மாவட்டத்தோட வடக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு வடக்கே, கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கு வடக்கே, ஈரோடு மாவட்டம் தொடங்கி அப்படியே கர்நாடக எல்லையோரம் வரைக்கும், அதே போல் திருச்சி தொடங்கி திருப்பதி வரைக்கும், அதாவது தமிழக எல்லைப்பகுதி, ஆந்திர எல்லைப்பகுதி வரைக்கும், அதாவது வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், டெல்டாவின் வடக்கு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடெல்லாம் இன்றுடன் மழை நிறைவடைகிறது. இதுக்கு அடுத்த மழை 27ஆம் தேதி தூறலாக தொடங்கும். 28ஆம் தேதி லேசாக பெய்யும். 29ஆம் தேதி மிதமாக பெய்யும். ஆங்காங்கே ஆங்காங்கே 30ஆம் தேதி பரவலாகிவிடும். 31ஆம் தேதி கனமழையாகிவிடும். 30-31 தான் மழை கண்டிப்பாக பரவலாக எல்லா இடத்துக்கும் பெய்யும். 27 தூறலாக தொடங்கும். 28 லேசாக ஆங்காங்கே பெய்யும். 29 மிதமாக பெய்யும். 30-31 கனமழையாக மாறிடும். இதுதான் இப்போ இன்றைக்கு பெய்ததோட வடக்கு டெல்டாவுக்கு மழை நிறைவு. நாளைக்கு மாலை இரவில், இரவு கிடையாது சாரி, மதிய மாலையில், நாளைக்கு மதிய மாலையில் தெற்கு டெல்டா, அதாவது இந்த வேதாரண்யம் அதிராம்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் மட்டும் நாளைக்கு மதிய மாலை, அப்புறம் புதுக்கோட்டை, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தெற்கு பகுதி, அப்புறம் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, நாளைக்கு மதிய மாலை மழை வாய்ப்பு இருக்குது. பரவலாக கிடையாது, ஆங்காங்கே ஆங்காங்கே. இப்போ இன்றைக்கி பேசு பார்த்தீங்களா, அதே போல் ஆங்காங்கே ஆங்காங்கே. நாளை 23ஆம் தேதி மதிய மாலை தெற்கு டெல்டா, புதுக்கோட்டை, திருச்சி தெற்கு, திண்டுக்கல், கோயம்புத்தூர் தெற்கு, திருப்பூர் தெற்கு, தெற்குன்னா தாராபுரத்துக்கு தெற்கே, அப்படியே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் மாநகருக்கு தெற்கே அப்படி, அப்புறம் தேனி, மதுரை,
சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி நாளை மழைப்பொழிவு. இங்கே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ரொம்ப குறைவான பரப்பு. கவலைப்பட வேண்டாம், ரொம்ப ரேர், ரொம்ப பரப்பில் குறைஞ்சி ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பெய்யுற இடத்துல வலுத்து பெய்யும். ஓகேயா? இன்றைக்கு முடிஞ்சு, நாளைக்கு முடிஞ்சு. அடுத்தது 24ஆம் தேதி தீபாவளி அன்று மதிய மழை. தீபாவளி கொண்டாட்டத்தின் போது மழை பெய்யாதுங்க. வெயில் வந்ததுக்கப்புறம் வெப்பச்சலன மழை தான். அதாவது புயலானது வடகிழக்கு காற்றை திசை மாற்றி கொண்டு போய்விட்டது, தன் பக்கம் ஈர்த்து விட்டது. வடகிழக்கிலேருந்து இனிமேல் காற்று வராது, அது சுழன்று கொண்டு வங்கதேச நாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது கரை கடந்து கலைந்து அதிலிருந்து காற்று திரும்பினதுக்கு அப்புறம்தான் அது 26ஆம் தேதி கரை கடக்கும். 25ஆம் தேதி இரவு, 26ஆம் தேதி அதிகாலை செயலிழந்ததுக்கு அப்புறம் 27ஆம் தேதி தான் அங்கேருந்து காற்று திரும்பும். 26ஆம் தேதி கரை கடந்து செயலிழந்த பிறகு 27ஆம் தேதி தான் காற்று திரும்பும். மெல்ல பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும், காற்று சுழற்சி உருவாகும், அப்புறம்தான் மழைப்பொழிவு தொடக்கும். ஆக நாளைய மறுதினம் தீபாவளி என்று காலையில் மழை இருக்காது, மதியம் மாலையில் எங்கே இருக்கும்னா மதுரைக்கு தேக்கே தான். அதாவது விருதுநகர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அவ்வளவுதான் தீபாவளி அன்றைக்கு மதிய மாலை. ஓகேயா? அது 24ஆம் தேதி அன்றையோட முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பெஞ்சோட அது அந்த இடம் முடிஞ்சிடும். அடுத்தது 27ஆம் தேதி அந்தோட தெற்கு கூட 27 கிடையாது, 28-29 தான். அடுத்தது 25ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு அடுத்த நாள் மட்டும் இந்த நிகழ்வானது, அப்போ தான் வங்கதேசத்தை போயிட்டுருக்கோம். அதனால் கன்னியாகுமரியில் மட்டும் காற்று இருக்கும். கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி. அதாவது என்ன சொல்லணும்னா, அந்த திருச்செந்தூருக்கு தெற்கே உள்ள தூத்துக்குடி மாவட்ட பகுதி இப்போ இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கு பாருங்கள், அந்த இடம்தான் ஆழ்வார், குறிச்சி, அந்த தெற்கு பகுதி தூத்துக்குடிக்கு தெற்கே. மேலும் ராதாபுரம் பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தோட இந்த பத்தமடை, நாங்குநேரி, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே களக்காடு, பாபநாசம், பேச்சுப்பாறை அணைக்கட்டு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி வரைக்கும், கொல்லங்கோடு வரைக்கும். இதுதான் 25ஆம் தேதி இவ்வளோதாங்க மழை. அப்போ 25ஆம் தேதி கொல்லங்கோடுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மழை 28ஆம் தேதி தாங்க. விருதுநகருக்கு தீபாவளி அன்றைக்கு மட்டும், தீபாவளி அன்றைக்கு வரைக்கும் இருக்குது மாலை இரவில். ஆங்காங்கே ஆங்காங்கே விருதுநகர் மதுரை, இந்த தேனி, இதெல்லாம், அதாவது இந்த பகுதி விருதுநகர்லேருந்து தூத்துக்குடி இதெல்லாம், அதுக்கு அடுத்த மழை 28ஆம் தேதி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி இதெல்லாம் வந்து நாளைக்கு இருக்குது. சிவகங்கை, புதுக்கோட்டை, திருப்பூர் இந்த பகுதியெல்லாம் நாளைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்தது நாளைக்கு பெஞ்சு முடிச்சோன்னா அதுக்கடுத்தது 28 தான். 27 வந்து வடகடலோரம் தான் இருக்கும், டெல்டாவுக்கு இருக்கும். அடுத்தது இன்றைக்கு, நாளைக்கு தெற்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்தது 28 தான், 27 தெற்கு டெல்டாவிற்கு 27 தூறலாக தொடங்கும். வடகிழக்கு காற்று வரும், மேகம் வரும். அடுத்தது வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரிக்கு மட்டும் தீபாவளி அன்றைக்கு இருக்குது மழை. நீலகிரி கேரள எல்லை ஓரத்துக்கு மட்டும், நீலகிரி மேற்குக்கு மட்டும் தீபாவளி அன்றைக்கு லேசாக இருக்கும், அவ்வளோதான் மழை. அப்போ இன்றைக்கு வட மாவட்டங்கள் விட்டுட்டுனா மழை. அடுத்தது 27ஆம் தேதி தான் அறுவடையை தொடக்கலாம். ஆனால் மழை இல்லையே இருக்காது என்று நீங்கள் வாட்டுக்க அசால்ட்டாக போய் உலர்த்துவதற்கும் நெல்லெல்லாம் தானியங்கள்லாம் உலர்த்த விட்டு போயிடக்கூடாது. தமிழகத்தில் இத்தனை மாவட்டங்களில், இந்த 32 மாவட்டம் 38 மாவட்டங்களில் எங்காவது ஒரு இடத்துல இந்த வெப்பசலன மழை பெய்யலாம், இல்லைன்னு சொல்லியிருக்கிற நாளில் கூட எங்காவது ஒரு இடத்துல பெய்யலாம். ஹாட்டாகி இந்த புயல் கடையில் இருக்கிறதுனால இது ஏதாவது ஒரு இடத்துல வெப்பசலன மழை பெய்யலாம். அது உங்கள் இடமா ஆகிட்டுனா தமிழகம் முழுவதும் எல்லார் நம்பருமே என்கிட்ட இருக்குது, என் நம்பர் எல்லார்ட்டையும் இருக்குது. ஆக இந்த ஒரு இடத்துலேருந்து கால் வந்துடக்கூடாது. ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பெய்யும், அவ்வளோதான். அது உங்கள் இடமா இருக்கலாம், அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். மழைங்கிறது இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஆக இன்றிலிருந்து வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம் வடக்கு போய் தொடங்கி வட மாவட்டங்கள் இருக்காது, திருச்சி வடக்கே இருக்காது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும். நாளைக்கு மதுரைக்கு வடக்கே இருக்காது, நாளை மறுநாள் விருதுநகருக்கு வடக்கே இருக்காது, அடுத்த நாள் கன்னியாகுமரிக்கும் இருக்காது. அப்படி இப்படி மழைப்பொழிவானது நிறைவடையும். அடுத்த மழைப்பொழிவு 27ஆம் தேதி தூறலாக தொடங்கும், 28ஆம் தேதி மிதமான மழையாக லேசான மழையாக மாறும், 29ஆம் தேதி மிதமான மழையாக மாறும், 30ஆம் தேதி கனமழையாக மாறும், 31ஆம் தேதி கன மிக கனமழையாக வடகடலோர மாவட்டங்கள், டெல்டாவுக்கெல்லாம் இருக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் கன மிக கனமழை 31ஆம் தேதி அப்படியே. அப்புறம் நவம்பர் வந்துட்டால் அப்புறம் மழை தான், எல்லா மாவட்டத்துக்கும் மழை தாங்க நவம்பரில். நவம்பர் 10 தேதிக்கு மேலே
இன்னும் மழை அதிகரிச்சிடும் எல்லா மாவட்டங்களுக்கும். ஆக மழை பொழிவானது 27 வரை தான் இந்த இடைவெளி. இந்த 27 வரைக்கும் இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கே எப்போ இடைவெளின்னு சொல்லிட்டேன். நாளையிலேருந்து டெல்டா மாவட்டத்தில் இடைவெளி நல்லா புரியலைன்னா முதலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி.